வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம ரமலான் ஸ்பெஷல் மட்டன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து மட்டன் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், சன்னா தால். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்துமல்லி தழை, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய். நம்ம முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த மட்டனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மட்டனை சேர்க்குறேன், போன்லெஸ் மட்டன். இப்போ நம்ம இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரவாயிடுச்சு. இப்போ இதில் கடலைப்பருப்பு சேர்க்குறோம், கூடவே 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறோம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறோம், 1 பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கிறோம். இப்போ இதையெல்லாம் மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும். விப் பண்ணி விப் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம பருப்பையும் மட்டனையும் பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்தி அரைச்சிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் பருப்பு இருந்தால் அரைச்சிருக்கோம். இதை வந்து இந்த வெங்காயம், கொத்துமல்லி தழை, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணதோடு சேர்த்திடலாம். இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறோம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை சோப் போட்டு வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இந்த மட்டன் மிக்சரையும் இந்த வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்கலாம். நம்ம பருப்பும் மட்டனும் மிக்சியில் போட்டு விப் பண்ணி அரைக்கும்போது தண்ணி சேர்க்காமல் அரைங்க. இப்போ நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம இங்கே பால்ஸாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வடையாக போட்டு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ செஞ்ச இதே மாடலில் மட்டனுக்கு பதிலாக சிக்கனும் வச்சு செய்யலாம், இல்லைனா ஃபிஷ் கூட வச்சு செய்யலாம். இந்த மட்டன் வடை பார்த்திங்கன்னா செம டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். மட்டன் வடை தயாராகிடுச்சுங்க. அரைக்கும்போது மறக்காமல் தண்ணியை சேர்த்திடாதீங்க. பருப்பிலிருந்து எல்லா தண்ணியும் சுத்தமாக வடிச்சுட்டு அரைச்சிக்கோங்க. இல்லை நீர் திடிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. இந்த டேஸ்டியான ரமலான் ஸ்பெஷல் மட்டன் வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.